தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அஞ்சலி திரைப்படம் மூலமா ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி இப்போ ஹீரோயினா இருக்க நடிகை ஷாமிலி அவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். இவங்க ஒரு குழந்தை நட்சத்திரமா எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாங்களோ, ஒரு ஹீரோயினா அந்த அளவுக்கு அவங்க ஃபேமஸ் ஆகல, அதுக்கு முக்கிய முக்கியமான காரணம் அவங்க அவங்களுடைய பிஹேவியர் மட்டுமே. சோ இவங்களை பத்தின மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை ஷாமிலி 1987 ஜூலை 10 கேரளாவில இருக்கக்கூடிய திருவல்லா அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வயது 35 அண்ட் இன்னும் இவங்களுக்கு திருமணம் ஆகல. அண்ட் இவங்க யார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நடிகை ஷாலினி அவங்களுடைய சிஸ்டர், இவங்களுடைய பிரதர் ரிச்சர்ட். சோ இவங்க குடும்பமே மலையாளிசா இருந்தாலும் அவங்க சென்னையில செட்டில் ஆனவங்க, படிச்சது வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஃபேமிலியில மூணு பேருமே பாத்துக்கிட்டீங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்டா தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகம் ஆகியிருக்காங்க. அண்ட் ஹீரோ ஹீரோயின்ஸாவும் ஆகியிருக்காங்க. ஷாலினி அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவங்க சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சு அதுக்கப்புறம் ஹீரோயினா நடிச்சு சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்து அஜித் குமார் அவர்களை திருமணம் பண்ணி ஃபேமிலியில செட்டில் ஆயிட்டாங்க. அண்ட் ஷாமிலி அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவங்க சைல்டு ஆர்டிஸ்டா பல திரைப்படங்கள், பல சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் நடிச்சாங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் அஞ்சலி திரைப்படம். இதுக்காக அவங்க பிலிம் பேர் அவார்டு, நேஷனல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு, பல விருதுகள் இந்த ஒரு கேரக்டருக்காக அவங்க வாங்கியிருக்காங்க. அண்ட் ராமநாராயணன் அவர்களுடைய நிறைய திரைப்படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க. தமிழ்ல மட்டும் கிடையாது, மலையாளம், கன்னடா, தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ்லயுமே, அதாவது சவுத் லாங்குவேஜ்ல அவங்க குழந்தை நட்சத்திரமா எல்லாருக்குமே அறிமுகம் ஆகியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பேபி ஷாலினி, பேபி ஷாமலினா எல்லாருக்குமே, இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். பட் இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஹீரோயின் ஆகிற சான்ஸ் அந்த அளவுக்கு பெருசாம இல்ல. அதுக்கு காரணமா சொல்லப்பட்டது அவங்களுடைய அப்பியரன்ஸ். 2009 ஓய் அப்படின்ற திரைப்படம் மூலமா அவங்க ஒரு ஹீரோயினா இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகமானாங்க. இது ஒரு தெலுங்கு திரைப்படம். அண்ட் இந்த படத்துல சித்தார்த்துக்கு பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கான்செப்ட் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான். அதுவும் சித்தார்த்துக்கு இது ஒரு முக்கியமான திரைப்படம். ஏன்னா பொம்மரில்லு தமிழ்ல வந்த சந்தோஷ் சுப்பிரமணியம், அந்த படத்துக்கு அப்புறமா இவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்த ஒரு படம் தான் ஓய் திரைப்படம். இந்த படத்தோட ஸ்டோரி பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு விமானேசரா, ஒரு சாக்லேட் பாயா இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அண்ட் அந்த பொண்ணு கூட பழகி அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த பொண்ணுக்கு சாக போறாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய நோய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்களுடைய அந்த கடைசி ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைக்கிறாரு. சோ இதெல்லாம் எப்படி பண்றாரு, அவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்களா, அண்ட் அந்த ஹீரோயினுக்கு என்ன ஆகுது, சோ இது எல்லாத்தையுமே ரொம்பவே எமோஷனலா காட்டுற ஒரு ஸ்டோரி தான் இந்த ஓய் திரைப்படம். இந்த படம் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. அண்ட் பாடல்கள் எல்லாமே பயங்கர ஹிட், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. பட் இந்த படம் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா போகல. இதுக்கு முக்கிய முக்கியமான காரணம், இந்த படத்துல ஹீரோ ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரி இல்ல, அண்ட் இவங்களுக்குள்ள இந்த ரொமான்ஸ் சரியில்லை. சோ இந்த காரணங்களாலதான் இந்த படம் சரியா போகவே இல்லை. இந்த படத்துல ரொமான்ஸ் சீன் எதுவுமே கிடையாது, ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா. அதுக்கு காரணம் என்ன, முக்கியமான காரணம் பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஷூட்டிங் அப்போ சித்தார்த் ஷாமிலி ரெண்டு பேரும் வைசாக் பீச்ல ஒரு சீன் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சித்தார்த் வந்து ஷாமிலி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி, இந்த படமே நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணி, இந்த படத்துல எந்த ஒரு ரொமான்டிக் சீன், கிஸ் ஹக் எதுவுமே இல்ல அப்படின்னு அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிதான் அதுக்கப்புறம் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஃபுல்லாவே பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய எமோஷனல் சீன்ஸ் வரும், பட் எதுலயுமே ஒரு கெமிஸ்ட்ரி இல்லாம அதனாலயே இந்த படம் வந்து அந்த அளவுக்கு யாருக்கூடையும் கனெக்ட் ஆகாம ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கின ஷாமிலிக்கு ஒரு ஆக்ட்ரஸா அவங்களால அந்த பேரை வாங்க முடியல. அதுக்கு இந்த மாதிரியான நிறைய ரீசன் இருக்கு. அவங்க யார், எந்த ஹீரோ கூடயும் படம் நடிச்சாங்கன்னா அவங்க ரொமான்ஸ் பண்றது, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்றது அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்களாம். முக்கியமா கிளாமரஸா அவங்க நடிக்கவே மாட்டாங்களாம். அண்ட் ஷூட்டிங்க்கு சரியா வரவே மாட்டாங்க, வந்தாலும் ரொம்ப லேட்டா தான் வருவாங்களாம். நிறைய பேர் கூட பேசுற விதம், அவங்க பழகுற விதம் எதுவுமே சரியிருக்காதாம். இதனாலேயே நிறைய பேர் அவங்கள ஹீரோயினா காஸ் பண்றதுக்கே பயந்துட்டு ஒரு கட்டத்துல அவங்க காஸ் பண்ணாமலே போயிட்டாங்க. தென் அவங்களுடைய அப்பியரன்ஸை மாத்திக்கணும், கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க தன்னைத்தான மேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறமா தனுஷ் அவர்களுடைய நடிப்புல வந்த கொடி திரைப்படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. இப்பவும் பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய அவங்களுடைய பிஹேவியர் சரியில்லாம இந்த படத்திலையும் அவங்க நடிக்காமலே போயிட்டாங்க. அவங்க ஷூட்டிங் சரியில்லாம வர்றது, அவங்க ரொம்ப லேட்டா வர்றது, இதனாலேயே நிறைய பேருக்கு இஷ்யூ ஆகுறது, ஷூட்டிங் கேன்சல் ஆகுறது, இதனாலேயே அவங்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த படத்துல அனுபமா பரமேஸ்வரனை நடிக்க வச்சாங்க. சோ ஷாமிலி அவர்கள் ஒரு ஆக்ட்ரஸா கெரியர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஓய் அப்படின்ற ஒரு திரைப்படம், அதுக்கப்புறமா வீர சிவாஜி அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம், தென் ஒரு தெலுங்கு மலையாள திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க 2018. அதுக்கப்புறம் அவங்க எந்த படத்திலையும் நடிக்கல. ஒரு ஆக்ட்ரஸா நடிக்கணும்னா அழகு அப்படின்றதையும் தாண்டி, ஆக்டிங் அப்படின்றதையும் தாண்டி, ஒரு ஹீரோவோட அவங்க எப்படி இன்டராக்ட் பண்றாங்க, அந்த பாண்ட் எப்படி இருக்கு, கனெக்ஷன், கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே ரொம்பவே முக்கியம் இல்லையா. ஒரு லவ் சீனா ஹக் பண்ணாம அது கண்டிப்பா எடுக்கவே முடியாது. இதெல்லாம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுனாலேதான் நடிகர் அஜித் அவர்கள் கூட பிலிம்ல இவங்களுக்கு
செட் ஆகாது, நடிக்க வேண்டாம், ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள போக வேணாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஷாமிலி அவர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பக்கமே அவங்க வரதில்லை, அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் சோஷியல் மீடியாவில் மட்டும் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. அங்கங்கே போகிறது, அவங்க ட்ரக்கிங் பண்ணுறது, வெளியில் அவுட்டிங் போகிறது, அண்ட் ஃபேமிலியோட அதுவும் அஜித் அவர்கள், ஷாலினி, குழந்தைங்க எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபோட்டோஷூட் பண்ணுறதுன்னு நிறைய பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நடிகை ஷாமிலி அவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.